திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்று பத்து கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் தாவீது அரசன் உரியா என்கிற தனது போர்வீரன் ஒருவனுடைய மனைவியோடு அவன் தவறு செய்கிறான் அந்த காலத்திலே அரசர்கள் என்பவர்கள் சகல அதிகாரமும் படைத்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த நாட்டிற்கு உட்பட்ட எதை வேண்டுமானாலும் அவர்கள் கவர்ந்து கொள்ளலாம் யாரை வேணாலும் அவர்கள் கவர்ந்து கொள்ளலாம் என்கிற சூழல் அந்நாட்களிலே இருந்தது ஆகவே தாவீது அரசனுக்கு அது ஒரு பெரிய காரியமாய் அது புலப்படவில்லை ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அரசனும் சாதாரண மனிதனும் ஒன்றுதான் ஆகவே தாவீது செய்த அந்த பெரும் குற்றத்தை அவனுக்கு நாத்தான் இறைவாக்கினர் வழியாக உணர்த்துகிறார் அப்பொழுது தாவீதும் தன் தவறை உணர்ந்து மனம் கசிந்து ஆண்டவர் முன்பாக அவர் அழுகிறார் அப்போது அவர் பாடிய பாடல்தான் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று அந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றிலே அவர் இவ்வாறு பாடுகிறார் கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் என்று சொல்லி தாவீது மனம் கசிந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கோருகிறான் மாத்திரமல்ல ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கின்றான் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று சொல்லி மன்றாடுகிறான் என் அன்பு தேவ பிள்ளைகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார் நமது மனம் ஆர்வமுடையதுதான் வலுவுள்ளதுதான் ஆனால் இந்த உடல் வலுவற்றது என்று சொல்லி எச்சரித்திருக்கிறார் ஆகவே இந்த வலுவற்ற உடலை வலுப்படுத்துவது உறுதிப்படுத்துவது புதுப்பிப்பது அது தூய ஆவியானவருடைய செயலாய் இருக்கிறது ஆகவே இந்த ஊனினுடைய இச்சைகளை நம் சொந்த பலத்தால் நாம் வெல்ல முடியாது ஆனால் ஆவியானவருடைய துணையோடு நாம் வெல்ல முடியும் ஆகவேதான் செக்கரியா நான்கு ஆறு சொல்லுகிறது அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவருடைய ஆவியாலே ஆகும் என்று என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்நாட்களிலே நாம் அநேக காரியங்களை குறித்து நம் ஆண்டவரிடம் மன்றாடுகிறோம் ஆனால் முக்கியமாக நாம் எதற்காக மன்றாட வேண்டும் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவரை நமக்கு தரும்படியாய் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை நம்முள் பொழியும்படியாய் நாம் ஆண்டவரிடம் அன்றாட வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் போது தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் ஆனால் நாட்கள் ஆக ஆக இந்த உலகத்திலே வாழ்கிற போது அந்த தூய ஆவியானவரை செயல்படாத வண்ணமாய் நாம் செய்து விடுகிறோம் அல்லது அந்த தூய ஆவியானவரை நாம் அணைத்து விடுகிறோம் ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் கடவுளை நோக்கி நாம் பல மன்றாட்டுக்களை உலகம் சார்ந்த மன்றாட்டுக்களை வைக்கிறோம் ஆனால் முதன்மையாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே வைப்போம் இந்த உலகத்தினுடைய தீமைகளையும் தீய சக்திகளையும் நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய சோதனைகளை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் தூய் ஆவியானவருடைய துணை நமக்கு வேண்டும் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி தாவியது மன்றாடியது போல கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று சொல்லி மன்றாடுவோம் அந்த தூய ஆவியானவருடைய துணையோடு எல்லா சோதனைகளையும் நாம் வெல்வோம் காட் பிளஸ் யூ